சிரட்டை குழி தைலம். சிரட்டை என்பது தேங்காயின் அக ஓடு ஆகும். தேங்காய் எனப்படும் எண்டோஸ்பர்மை சுற்றி அமைந்துள்ள ஒரு மேல் அடுக்காகும். இந்த கடினமான மேல் அடுக்கில் தோல் வியாதிகளை போக்கக்கூடிய எண்ணெய் பொருள் உள்ளது. இந்த எண்ணெயை பிரித்தெடுக்கும் முறையே சிரட்டை குழி தைல எடுத்தல் முறையாகும். சிரட்டை குழி தைலம். தேவையான பொருள்கள்: சிரட்டை துண்டுகள் மற்றும் வரட்டிகள். தேவையான கருவிகள்: அடியில் துளைகள் இடப்பட்ட மண்பானை ஒன்று, அதற்கேற்ற உலைமூடி ஒன்று, பெரிய பானையின் அடிப்பகுதி பொருந்தும்படியான சிறிய பானை ஒன்று, சிறிய எவர் சில்வர் பாத்திரம் ஒன்று, இரும்பு வலை, சிறு சுத்தியல் அல்லது உலக்கை, சிறிய கம்பி துண்டுகள் மற்றும் சீலை மண். முறை: புடமிட்டு எடுத்தல். செய்முறை: முதலில் தேவையான அளவு சிரட்டைகளை கொண்டு வந்து சிறு சிறு துண்டுகளாக உடைத்து கொள்ளவும். அடியில் துளைகள் இடப்பட்ட மண்பானையை எடுத்துக்கொள்ளவும். அதன் துளைகளை சிறு கம்பிகள் கொண்டு இணைத்து கட்டவும். பின் இரும்பு வலையை பானையின் உள்ளே துவாரங்களின் மேல் இருக்கும்படியாக வைக்கவும். பின் பானையினுள் சிரட்டை துண்டுகளை போடவும். ஒரு சிறிய பானையை எடுத்து அதனுள் ஒரு சிறிய எவர் சில்வர் பாத்திரத்தை வைக்கவும். பெரிய பானையில் துவாரப்பகுதி சிறிய பானையின் வாயினுள் இருக்கும்படியாக நிறுத்தி சீலை மண் செய்யவும். அதன் பிறகு பெரிய பானையின் வாய்ப்பகுதியை அகலால் மூடி சீலை மண் செய்யவும். சீலை மண் காய்ந்த பிறகு புடக்குழியினுள் வைத்து வரட்டி அல்லது தொண்டுகள் அடுக்கி புடமிடவும். ஆறிய பின் பானையை மெதுவாக வெளியே எடுத்து தைலத்தை சேகரித்து கொள்ளவும். இதுவே சிரட்டை குழி தைலம் செய்யும் முறையாகும். சிரட்டை குழி தைலம். சிரட்டை குழி தைலத்தின் பண்புகள்: கருமை நிறமாக இருக்கும், புகை மணம் வீசும், எண்ணெய் போன்று இருக்கும். கவனத்தில் கொள்ள வேண்டியவை: சிரட்டை குழி தைலத்தில் முதலில் சிரட்டைகளை சிறு சிறு துண்டுகளாக நொறுக்கப்பட வேண்டும். சிலர் சிரட்டை குழி தைலம் செய்வதற்கு தேங்காய் எண்ணெய், கருஞ்சீரகம், கார்கோல் அரிசி ஆகியவற்றை பயன்படுத்துகிறார்கள். இதனால் இதன் வலுவழுப்பு தன்மை சற்று அதிகரித்து காணப்படும். சேராங்கட்டை குழி தைலத்தில் கூறப்பட்ட கவனத்தில் கொள்ள வேண்டியவைகளே இதற்கும் பொருந்தும். சிரட்டை குழி தைலத்தின் பயன்கள்: சிரட்டை குழி தைலத்தை தேங்காய் எண்ணெயுடன் குழைத்து வெளி பிரயோகமாக பயன்படுத்தி வர சொறி, தினவு, படர்தாமரை போன்ற தோல் நோய்கள் நீங்கும்.